வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. அமர் பிரசாத் ரெட்டி போலீஸ் காவல், காணத்தூர் போலீஸ் இப்போ காவலில் எடுத்து விசாரிச்சுட்டு இருக்காங்க. அவங்க மனைவி குண்டாஸில் அடைக்க போகிறாங்க, அதனால் அவர் வந்து குண்டாஸில் அடைப்பதற்கு சதி திட்டம் தீட்டிட்டு இருக்காங்க. குறிப்பாக அந்த பாஸ்போர்ட் விவகாரத்தில் என் கணவர் பேசக்கூடாதுங்கிறதுக்காக குண்டார் சட்டம் போடுறாங்க. காணத்தூரில் அந்த சம்பவம் நடைபெற்ற போது, கொடிக்கம்பம் நடைபெற்ற போது அமர் பிரசாத் ரெட்டியே அங்கே இல்லை அப்படின்னு அவங்க வந்து மனு போட்டிருக்காங்க. அமர் பிரசாத் ரெட்டியை கை வைத்தவுடன் பிஜேபியில் ஒரு பதற்றம் தெரிகிறத பார்க்குறோம். குறிப்பாக அண்ணாமலை உள்ளிட்ட அவருடைய ஆதரவாளர்கள் மற்றவங்களாம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காங்க. ஏன் இந்த பதட்டம்? மாட்டியதா வீடியோ ஆதாரங்கள், வீடியோ ஆடியோ ஆதாரங்கள் அப்படிங்கிறத வந்து இந்த கேடி ராகவனில் ஆரம்பித்து, சூர்யா சிவாவில் ஆரம்பித்து, டெய்ஸி, இந்த விஷயங்கள் எல்லாத்திலையுமே அமர் பிரசாத் ரெட்டி மையம் கொண்டிருக்கார். குறிப்பாக அண்ணாமலை அவர்கள்ட்ட ஒரு விஷயம் போகணும் அப்படின்னா அமர் பிரசாத் ரெட்டிய சொன்னால் போதுங்கிற அளவுக்கு அவர் கூட ரொம்ப அணுக்கமாக இருக்கார். அண்ணா நகரில் அமர் பிரசாத் ரெட்டி ஒரு வார் ரூமை வச்சு அண்ணாமலை அவர்களுக்காக நிறையா அந்த யூடியூப் ஃபேஸ்புக்கிலலாம் பில்ட் பண்ணிகிட்ருக்காரு. தொடர்ச்சியாக ஒரு அறக்கட்டளை நிறுவி அந்த மரம் நடுவோம் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து நிறைய பேர்த்த நன்கொடைகள் வாங்கி நிறையா பணம் சம்பாதிச்சிட்ருக்காங்கன்னு தொடர்ச்சி அவங்ககிட்டருந்து வரவங்கலாம் சொல்கிறாங்க. அண்ணாமலை அவர்கள் ஏதாவது பேசணும்னா அது வந்து அமர் பிரசாத் ரெட்டி மூலமாக போய் பேசுவார். அது எடப்பாடி பழனிசாமி மற்றவங்களை தாக்கிறதுனாலும் முதல் வார்த்தை அமர் பிரசாத் ரெட்டி. அந்த அளவுக்கு ஒரு அணுக்கமான ஒரு தொண்டராக இருக்கார், வளர்ந்து வரக்கூடிய ஒரு அணுக்கமான தொண்டர். அப்படிப்பட்ட அமர் பிரசாத் ரெட்டி மேலே எல்லாருக்கும் ஒரு கண் இருந்தது. குறிப்பாக இங்கே இருக்கக்கூடிய, சென்னையில் இருக்கக்கூடிய மிக பிரபலமான திரையரங்குடைய உரிமையாளர், அவருக்கும் அமர் பிரசாத் ரெட்டிக்கும் ஒரு பிரச்சனை. இந்த பிரச்சனை நீர்பூர்த்த நெருப்பாகுது. அவர் பாஜகவில் வளர்வதற்கு வந்து இவரெல்லாம் திடீர்னு வந்து இவரெல்லாம் ஜிங்கிறாங்க, நம்ம வந்து அப்படியே இருக்கோமே. அதுவும் மாநில அளவில் பொறுப்பில் இருந்த ஒருத்தரை தூக்கி ஒன்றுமே இல்லாத ஒரு பொறுப்பில் சமீபத்தில் போட்டாங்க. இந்த மாதிரியான கோபம். அதற்கப்புறம் ஏற்கனவே நிறைய நிர்வாகிகள் அமர் பிரசாத் ரெட்டி மேலே ஒரு கண். அப்படிங்கும்போது அவர்களெல்லாம் சேர்ந்து சில விஷயங்களை பண்ணிகிட்டு இருக்காங்க. குறிப்பாக இந்த ஜோதிமணி விஷயத்தில் நடுவில் வந்து உங்களுக்கு வீட்டை மாற்றி நாங்கள் போயிட்டோம் அப்படின்னு வந்து ஈடி சொன்னாங்க. அப்போவே எல்லாருக்கும் ஒரு சந்தேகம், எப்படி அட்ரஸ் மாறி போயிருக்கும்? இதுவும் பிஜேபியில் இருக்கக்கூடிய சில பேர் பார்த்த வேலை. ஒரு சாராருக்கு மட்டும் பணம் போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தான் இவங்க சில வேலைகள் பண்ணாங்க. அட்ரஸ் தெரியாமலாம் போகல, அட்ரஸ் தெரியும் எப்படிங்க போயிருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி வலுவான கேள்விகள் எழுப்புறாங்க. இப்படி அரசல் புரசலாக இருக்கும்போது அமர் பிரசாத் ரெட்டி வந்து நிறையா விஷயங்களில் சம்மந்தப்பட்டிருந்தாலும் போலீஸ் அவரை கை வைக்கலை. ஏன்னா அண்ணாமலையை கை வைக்கிற மாதிரி முடிஞ்சா என்னை வந்து அரெஸ்ட் பண்ணுங்கன்னு அண்ணாமலை சொல்லிட்டு இருக்கும்போது அண்ணாமலையை கை வைக்காமல் இவரை கை வைத்ததேன்? அதாவது எடப்பாடி பழனிசாமியை கை வைக்காமல் சேலம் இளங்கோவனை ஏன் தூக்குறாங்க? ஸ்டாலினை குறிவைக்காமல் ஏன் வந்து செந்தில் பாலாஜியத்துக்கு உள்ளே வைக்கிறாங்க? எல்லாம் ஒரு அரசியல் தான். மணீஷ் சிசோடியாவை அரவிந்த் கெஜ்ரிவாலை கை வைக்காமல் மணீஷ் சிசோடியாவை கை வைப்பாங்க. நம்ம மேற்குவங்கால அமைச்சர் முதலமைச்சர் மம்தா பானர்ஜியை கை வைக்காமல் அவங்க உறவினரான அபிஷேக் பானர்ஜியை கை வைப்பாங்க. அதே திட்டம் தாங்க. உங்களுக்கு போகிற ரூட் எங்களுக்கு தெரியாதா? வசமாக வந்து மாட்டிக்கிட்டாரு, அமைதியாக பிடிச்ச உள்ள வச்சிட்டோம். இதில் என்ன சிக்கல்னா, இந்த கொடிக்கம்பம் விஷயம் வந்து திமுக கையில் எடுத்த அருமையான விஷயம். எப்படி ஆளுநர் விஷயத்தில் திமுக அழகாக பண்ணாங்களோ இந்த விஷயத்த ரொம்ப ரொம்ப அழகாக பண்ணாங்க. நீங்கள் பொதுமக்கள்கிட்ட போய் இந்த விஷயமா கேட்டிங்கன்னா கொடிக்கம்பம் அவங்க பிரச்சனைங்க, ஏற்கனவே இருக்க குடி பத்தாதா அப்படிதான் கேட்பாங்க. இந்த கொடிக்கம்பம் அதை தொடர்ந்து அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளை பணி செய்ய விடாமல் தடுத்தது. நைட்டு நான் சமூகமாக போயிடுறேன்னு சொன்னதுக்கு அப்புறமும் எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி ஜி கூப்பிட்றாருன்னு கூப்பிட வச்சது அமர் பிரசாத் ரெட்டி. அதற்கான ஆதாரங்கள் இருக்கிறது. நைட் ஒரு நைட்டாக இவ்வளோ பேர் மேக்கப்போட சில பேர்லாம் வராங்க, அதெல்லாம் எப்படி இவ்வளோ கூட்டம் திரண்டது அப்படிங்கும்போது அமர் பிரசாத் ரெட்டியை கரெக்டாக உள்ளே வைக்கிறதுக்கு இது சரியான நடவடிக்கை. இது ஒன்று. இதை கூட உள்ளே வச்சுனா நுங்கம்பாக்கத்தில் இதே மாதிரி ஒரு கேஸு, அதுக்கப்புறம் செஸ் ஒலிம்பியான். இப்படி நிறைய கேஸில் உள்ளே இருக்கும்போது ஒருத்தரை உள்ளே வச்சோம்னா ஒரு 4-5 கேஸ் இருந்தானா தொடர்ந்து இதை இந்த மாதிரி இவர் பண்ணிட்டு இருக்காருங்க அப்படின்னு குண்டாஸ்க்கு பரிந்துரைக்கலாம். அப்போ தமிழக அரசு குண்டாஸ் போட்டுச்சுன்னா 2 வருஷம் உங்களுக்கு ஜாமீன் கிடைக்காது. அப்படி 2 வருஷம் ஜாமீன் கிடைக்கலாம், நடைப்பயணம் கிடைப்பயணம்ங்கிற ஏகப்பட்ட ஜியோடைய விஷயம் எல்லாம் அமர் பிரசாத் ரெட்டிட்டு இருக்கு. அமர் பிரசாத் ரெட்டி உள்ளே போனால் அது அண்ணாமலைக்கு கடும் சிக்கல். இன்னும் குறிப்பாக இந்த பாஸ்போர்ட் விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து திமுக அரசுக்கு ஒரு பெரிய நெருக்கடி, இங்கே இருக்கக்கூடிய ஆளும் அதிகாரிகளுக்கு ஒரு பெரிய நெருக்கடி கொடுத்துட்ருக்காரு அமர் பிரசாத் ரெட்டி. அவர் மூலியமாக பல தகவல்கள் போயிட்டுருக்கு. இது அரசாங்கத்தை மட்டுமில்லை, இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டே தலையிடக்கூடிய விஷயம். இந்த பாஸ்போர்ட் போலி பாஸ்போர்ட், நிறைய பேருக்கு வந்து ஆதாரமே இல்லாமல் பாஸ்போர்ட் கொடுத்துட்டாங்க, அவங்க எந்த நாட்டுக்கு போனாங்கன்னே தெரில.
இந்த விஷயம் வந்து கண்டிப்பா திமுக ஒரு பெரிய நெருக்கடி, திமுக விட்டுருங்க அந்த அதிகாரிக்கு பெரிய நெருக்கடி. அப்ப அதிகாரிகள் தரப்பிலையும் அவர் மேல கோபம், ஆளுங்கட்சிக்கும் அவர் மேல கோபம். கரெக்டா நிறைய வீடியோ ஆதாரங்கள் வேற இருக்கு, கேடி ராகவன்ல ஆரம்பிச்சு நிறைய வீடியோ ஆதாரங்கள் இவர் மேல இருக்கு. இன்னும் குறிப்பா அண்ணாமலை கூட இருந்துகிட்டு வெளியில போன திமுகவோட முக்கிய புள்ளியுடைய உறவினர் ஒருத்தர் ஒரு வீடியோ வச்சிருக்காரு. அதில் அமர் பிரசாத் ரெட்டி என்ன பண்ணாரு எப்படி பண்றாரு எல்லா டீட்டெயிலும் இருக்குது அந்த வீடியோக்கெல்லாம். அந்த தேர்தல் நேரத்தில் வரக்கூடிய வீடியோ அதெல்லாம், அந்த வீடியோக்கெல்லாம் இப்போ வந்து அதை காட்டி சில கேள்விகள் கேட்கப்படும். அப்புறம் ஏற்கனவே அந்த மரம் நடுறோன்னு சொல்லி அதில் என்ன பிரச்சனை. அப்புறம் இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆருத்ரா கோல்டு, ஆருத்ரா கோல்டுன்னு இருக்க ஹரீஷை எப்படி போஸ்டிங் போட்டாங்க, அந்த போஸ்டிங் போடுறதுக்கு யார் எவ்வளோ பணம் வாங்கினாங்க, இதில் ஆர்கே சுரேஷ் எப்படி உள்ளே வந்தார், ஆர்கே சுரேஷே 500 கோடி ரூபா முடக்கினார்னா உள்ள இன்னைக்கு கூட இன்டர்போலில் அவரை தேடிட்டு இருக்காங்க. அப்போ அமர் பிரசாத்துக்கு எவ்வளோ போச்சு, அமர் பிரசாத் ரெட்டிக்கு போன பணம் யாருக்கு போனது, செந்தில் பாலாஜி கிட்ட கொடுத்த பணம் முதலமைச்சர் வீட்டுக்கு போச்சுருந்தீங்க, அப்போ அமர் பிரசாத் ரெட்டிக்கு வீட்டுக்கு கொடுத்த பணம் அண்ணாமலைக்கு போச்சு அப்படின்னு தானே கேள்வி எழுப்புவாங்க. அப்போ நீங்கள் ஊழல் நாங்கள் தான் யோக்கியனுங்கிறீங்க என்னங்க இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்போ ஒரு நாள் கஸ்டடியில் காவல்துறை சில கேள்விகள் கேட்பாங்க. வழக்கமாக என்ன சொல்லுவாங்க, ஒரு நாள் கஸ்டடி முடிஞ்ச உடனே இல்லைங்க ஒத்துழைக்கலன்னு சொல்லணும், இல்லைங்க ஒத்துழைச்சாரு அப்படிங்கணும். ஏன்னா இடி ஏற்கனவே செந்தில் பாலாஜி விஷயத்தில் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒத்துழைப்பு கொடுத்தாருன்னு சொன்னதுக்கப்புறம் நிறைய கேள்விக்கு பதிலே சொல்ல 87 கோடிக்கு முறைகேடு பண்ணியிருக்காரு அப்புறம் சொன்னாங்க. அந்த மாதிரி காவல்துறை அவர்கிட்ட என்ன சொல்ல கேட்க போகிறாங்க அப்படிங்கிற தெரியல. ஆனாலும் காவல்துறையுடைய பேச்சு இல்லை அவங்க சொல்கிற ஆதாரத்தில் கண்டிப்பாக சில விவரங்கள் தெரியும். ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் ரொம்ப உத்தமர் அப்படின்னு நம்ம யாரையாவது சொன்னோம்னா அது நம்ம வந்து என்ன சொல்கிறது, நம்ம வந்து இப்போ நான் சொல்கிறது மனநிலை சரியில்லாதவன் கூட சொல்லிக்கலாம். அப்படி தான் பட்டவங்க தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமை. அப்போ அமர் பிரசாத் ரெட்டி தமிழகம் முழுக்க ஈரோடு எலெக்ஷனில் அவர் என்ன பண்ணார், பணம் எங்கேருந்து வந்தது, சென்ட்ரல் மினிஸ்டர் அங்கேருந்து வரும்போது அவர்களுக்கு இங்கே நிறைய உதவிகள் செய்யப்பட்டது, அது யார் மூலமாக செய்யப்பட்டது, இங்கே இருக்கக்கூடிய மணல் சம்பந்தப்பட்ட பிரமுகர்கள்ட்ட யாரெல்லாம் பணம் வாங்கினது, யார் டீல் வாங்கினது, மணல் ஏன் மணல் மணல்னு சொல்லிட்டு மணலை குவிவு தான் ஈடு வருது, இவர்கிட்ட எங்க நீங்க உங்க ஆபீஸ்ல இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு அங்கிருந்து மணல் அல்றவங்ககிட்ட இருந்து பணம் வருது, எப்படி வந்தது, இந்த பணம் எங்கெங்கெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் ஆகுது, மணல்காரங்க கொடுக்குற பழத்தில் தான் இங்க இருக்க வார் ரூம் இயங்குது அப்படிங்கிறாங்களே உண்மையா, உங்களுக்கு வார் ரூம் பண்றதுக்கு யார் பணம் கொடுக்குறா, இவ்வளவு ஸ்டாப்பை போட்டிருக்கீங்களா யார் பணம் கொடுக்குறா, அண்ணாமலை அவர்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள்ட்ட வாங்குறாங்க நீங்க யார்கிட்ட வாங்குறீங்க, இப்படி 1000 விஷயங்கள் என்ன நடந்ததுங்கிற விஷயங்கள் கண்டிப்பாக ஏதாவது ஒரு விஷயம் வெளியில் வரும். இல்லைன்னா பதில் சொல்லணும்னு எக்ஸ்ட்ரா கேட்போம், பாருங்க பதில் சொல்ல மறுக்கிறாரு அப்படின்னு எக்ஸ்ட்ரா கேட்போம். அன்று காணத்தூரில் அன்று இரவு என்ன நடந்தது, தமிழகம் முழுக்க உங்களுக்கு எப்படி ஃபண்டு வருது, இப்படி பலவிதமான கேள்விகள், அதுவும் இல்லாமல் இந்த வீடியோ மேட்டருங்க, இது எல்லாத்தையும் தாண்டி அடுத்த மேட்ரு குண்டாஸ் மாதிரி நிறைய இடத்துல இன்னும் 2-3 கேஸ் வேறு இருக்குது. அப்போ திமுக அரசு மிக மிக வேகமாக நடவடிக்கை எடுக்குது. ஏன்னா சுமூக உடன்பாட்டுக்கு வரலைங்கிறது எப்படி தெரியும்னா, ஒரே நேரத்தில் அமர் பிரசாத் ரெட்டி கேஸ் போடுறாங்க, அடுத்து இன்னொரு கேஸ், அடுத்து இன்னொரு கேஸ், இது ஒன்று. அதுவும் இல்லாமல் ஆளுநர் மேலே உச்சநீதிமன்றத்தில் வந்து இன்றைக்கி கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அண்ணாமலை மேலே இந்த சமூக செயல்பாட்டாளர் அதாவது அந்த பட்டாசு வெடிக்கிறத வந்து தப்பு அப்படின்னு கிறிஸ்டின் கேஸ் போடுறாரு அப்படின்னு அண்ணாமலை தப்பாக பேசினது, அது ஒரு கேஸ், அதுக்கு வந்து தமிழக அரசு அனுமதி கொடுத்துட்டு ஆளுநர் அனுமதி கொடுத்துட்டார். இப்படி ஏகப்பட்ட வழக்குகள் திமுக 2 ஃபைல்ஸாக வெளியிடுறீங்க. இப்போ அமர் பிரசாத் ரெட்டியை வச்சு நாங்கள் விடராத விளையாட்டுன்னு திமுக இறங்கிடுச்சு. இது தெரிஞ்சதுனால தான் வேக வேகமாக போய் ஐயோ குண்டாஸ் போடுறாங்க உடனே இது பண்ணுங்க அப்படின்ட்டு இந்த விதத்தெல்லாம் பெருசாக அனுதா போகிறாது. எப்படி செந்தில் பாலாஜியை வந்து நீங்கள்லாம் அனுதா போகிறல, அவர் நிறையா கொள்ளடிச்சிருக்காங்கல்ல, அமர் பிரசாத் ரெட்டி ரொம்ப பேஸ்டாருங்க, இப்போ எடப்பாடி பழனிசாமி ஆளுங்க என்ன சொல்கிறாங்க, குனிந்து நெளிந்து பதவியை பெற்றவர் யாருங்கிறீங்களே, குனிந்து நெளிந்து டெல்லியில் போய் இந்த தலைவர் பதவியை பெற்றது யார், நான் மேனேஜர் இல்லை தலைவர் இருந்தீங்க இப்போ ஏன் அடக்கி வாசிக்கிறீங்க, பாரதியார் எப்போ செத்தாருன்னு தெரியாமல் பேசுறது, அண்ணாதுரையை பற்றி பேசுறது, முத்துராங்கனை தேவரையா பற்றி பேசுறது, இப்படி தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஜெயலலிதாமா பற்றி பேசுறது, தமிழ்நாட்டில் இருக்க எல்லா தலைவர்களை பற்றியும் உங்களுக்கு தான் படித்தவங்க மாதிரி பேசிகிட்டு இருந்தீங்க, இன்றைக்கி அடித்தோம் பாருங்கள் பஞ்சு, திமுக அதிமுக சேர்ந்தால் எப்படி நடக்குங்கிறதுக்கு இது உதாரணங்க, அமர் பிரசாத் ரெட்டி தூக்கி அழகாக உள்ள வச்சோமா, இனிமேல் தான் நடக்குது விளையாட்டுன்னு திமுக சொல்கிறாங்க. ஆனாலும் அமர் பிரசாத் ரெட்டியை வைத்து மிகப்பெரிய ஒரு திட்டம் தயாராகிட்டு இருக்குது. எப்படி வந்து ஈடு இங்கே தயாராகுதோ அது மாதிரி அங்கே தயாராகிறாங்க. நம்மை பொறுத்தவரை இவங்க அவங்கள மிரட்டும், அவங்க இவங்க மிரட்டும், ஏதோ ஒரு விதத்தில் தப்பு செய்தவர்கள் மாட்டணும் அப்படிங்கிறத வெகுஜன மக்களின் எண்ணம். மீண்டும் சந்திப்போம், நன்றி, வணக்கம்.